டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது புட் ஆன் என்ற ஃப்ரேசல் வேர்ப். புட் ஆன் இந்த தொடரின் அர்த்தங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாக ஃப்ரேசல் வேர்ப்ஸ் என்றால் ஏதோ ஒரு வேர்போட ப்ரெபொசிஷன் சேர்ந்து ஒரு தொடராக வருவது, அதாவது வினைச்சொல்லோட இன்னொரு சொல் ஒரு வேற்றுமை உறுப்பு சேர்ந்து வருகிறது. அந்த இரண்டு வார்த்தைகள் சேர்ந்து ஒரு புதிய அர்த்தத்தை தருகிறது. சில நேரங்களிலே அது நேரடியான அர்த்தமாக இருக்கலாம், எளிதில் புரியும். பல நேரங்களிலே புரியாத ஒரு அர்த்தத்தை தருகிறது. ஆனால் வழக்கத்திலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பொதுவாக நாம் வகுப்பில் படித்திருக்க மாட்டோம், டெக்ஸ்ட் புக்ஸில் இவை மிக குறைவாகத்தான் வருகின்றன. ஆனால் நடைமுறை ஆங்கிலத்தில் வழக்கமாக ஆங்கிலம் நன்றாக அறிந்தவர்கள் பேசும்போது இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். எனவே இதனுடைய உள்ளர்த்தம் நமக்கு தெரிய வேண்டும். தெரிந்தால் நன்றாக ஆங்கிலத்தை புரிந்து கொள்ளலாம், நன்றாக அழகாக ஆங்கிலம் பேசலாம். எனவேதான் இப்படிப்பட்ட ஃப்ரேசல் வெர்ப்ஸினுடைய அர்த்தங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது இந்த புட் ஆன். ஒரு அன்பர் இதுபோல எனக்கு வாட்ஸ்அப்பில் சந்தேகம் கேட்டிருந்தார். இந்த புட் ஆன் என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி கேட்டிருந்தார். அவருக்கு பதில் தரும் விதத்தில் அது மாத்திரமல்ல, அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதத்தில் இந்த காணொலியை தயாரித்திருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதில் சில வாக்கியங்களை தருகிறேன். முதலாவது, புட் ஆன் த ஷூஸ். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், புட் ஆன் த ஷூஸ் அப்படின்னா என்ன? உன்னுடைய காலணிகளை அணிந்து கொள், ஷூக்களை அணிந்து கொள் என்று பொருள். அடுத்த வாக்கியம், புட் ஆன் யோர் கோட். உன்னுடைய கோட்டை அணிந்து கொள். எனவே புட்டான் என்பது பெரும்பாலும் அணிந்துகொள், மாட்டிக்கொள், போட்டுக்கொள் என்ற அர்த்தத்தில் வருகிறது. சில நேரங்களில் அர்த்தம் மாறுகிறது. அடுத்தது மூன்றாவது வாக்கியம், டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். உன் ஷூக்களை கழற்று. இது புட்டானுக்கு எதிர்ப்பதமாக அமைந்துள்ளது. மாட்டிக்கொள் என்றால் புட்டான், டேக் ஆஃப் என்றால் கழற்று. எனவே தான் அதையும் இந்த புட்டானோடு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். டேக் ஆஃப் யுவர் ஷூஸ், உன்னுடைய ஷூக்களை கழற்று. டேக் ஆஃப் யுவர் கோட், உன்னுடைய கோட்டை கழற்று. அதுபோல் டேக் ஆஃப் யுவர் ஷர்ட் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா உன்னுடைய சட்டையை கழற்று. புட் ஆன் த ஹேட், இந்த தொப்பியை நீ போட்டுக்கொள். இப்படி அநேக காரியங்களுக்கு சொல்லலாம். புட் ஆன் சம் லிப்ஸ்டிக், கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டுக்கோ அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்தது ஐந்தாவது வாக்கியம் பார்ப்போம். ஷீ புட்ஸ் ஆன் அ லாட் ஆஃப் மேக்கப். அவள் அதிகமாக மேக்கப் போட்டுக்கொள்கிறாள் என்றால் இந்த புட்டான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இப்படி சொல்கிறோம். ஷீ புட்ஸ் ஆன் அ லாட் ஆஃப் மேக்கப். அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். ஆறாவது, புட் ஆன் அ மியூசிக் சிடி. ஒரு மியூசிக் சிடி போடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மியூசிக் சிஸ்டத்தில் ஏதோ ஒரு சிடி போடு அப்படின்னு சொல்லி நண்பன் இடத்துல சொல்லுகிறோம். அப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லலாம், புட் ஆன் அ மியூசிக் சிடி. அடுத்தது பாருங்க, புட் சம் மியூசிக் ஆன், ஏதாவது ஒரு மியூசிக் போடு அப்படிங்கிறோம். அதற்கு இந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாம். அடுத்தது, புட் ஆன் த ஃப்ளோர் அல்லது புட் இட் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை தரையில் போடு, தரையில் போடு அப்படின்றதுக்கு அல்லது டேபிள் மேலே போடு அப்படின்றதுக்கு நம்ம புட் ஆன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். இது நேரடியான அர்த்தத்தை தருகிறது, அதன் மேலே போடு அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. அடுத்தது இந்த நைன்த் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ ஹஸ் புட் ஆன் வெயிட் டியூரிங் த லாஸ்ட் 2 மந்த்ஸ். இந்த வாக்கியத்தின் பொருள் என்னென்னா, அவன் 2 மாதங்களில் அதிகமாக வெயிட் போட்டுட்டான், கொஞ்சம் குண்டாயிட்டான் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம். 10. Though he was sad, he put on a happy face. இது உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். அவன் வருத்தத்தோடு இருந்தாலும், தோ என்றால் இருந்தாலும், அவன் வருத்தமாக இருந்தாலும்
முகத்தை சந்தோஷமா வச்சிருந்தான். அதை வருத்தத்தை வெளியில காட்டிக்கல அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, லிண்டா வாஸ் டிசப்பாயிண்டட் பட் ஷி புட் ஆன் அ குட் ஃபேஸ். டிசப்பாயிண்டட்னா ஏமாற்றம் அடைந்து விட்டாள், லிண்டா ஏமாற்றம் அடைந்து விட்டாள், இருந்தாலும் ஒரு முகத்தை நல்லா வச்சிட்ருக்கா, அவளுடைய ஏமாற்றத்தை காட்டிக்கொள்ளவில்லை என்று பொருள். அப்போ ஒன்றை மறைத்தல், வெளித்தோற்றத்துக்கு வேறு விதமாக காட்டிக்கொள்ளுதல், அதுக்கும் புட்டான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அடுத்தது 12வது பாருங்கள், ஹி புட் ஆன் த பிரேக்ஸ் சடன்லி. அவன் திடீரென்று பிரேக் போட்டான். நம்ம தமிழில் பிரேக் போட்டான் அப்படின்னு சுலபமாக சொல்லிடும், அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறோம். ஹீ அப்ளை த பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அது இலக்கணபூர்வமாக அர்த்தத்தின்படி கரெக்ட் தான். ஆனாலும் கூட அது அந்த அளவுக்கு அந்த மாதிரி பேசுகிறதில்ல. வழக்கத்தில் என்ன சொல்லிடுறாங்க, இது மாதிரி ஹீ புட் ஆன் த பிரேக்ஸ், அவன் பிரேக் போட்டான். அடுத்தது பாருங்கள், புட் ஆன் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தத்துலேயும் வருது, இன்னும் கூட்டுறது, விலையை கூட்டுறது, விலையில் ஏதாவது ஒரு டாக்ஸ் ஆடப் பண்ணுறது, இதெல்லாம் புட் ஆன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, தே புட் ஆன் 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஒரு 10 ரூபா அவங்க கூட்டிட்டாங்க. தே புட் ஆன் 10 ருபீஸ் ஆன் த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 14, ஷீ இஸ் நாட் ரியலி ஆங்கிரி, இஸ் ஜஸ்ட் அ புட் ஆன். அவள் உண்மையில் கோபப்படலை, கோபப்படுற மாதிரி நடிக்கிறா அப்படிங்கிறாங்க. அதாவது வெளித்தோற்றத்துக்கு கோபமாக இருக்க மாதிரி காட்டிக்கிறா, ஆனால் உண்மையில் அவள் கோபப்படலை. அது மாதிரி வெளித்தோற்றத்துக்கு செய்தல், பிரிட்டண்டு நடித்தல், அதுக்கெல்லாம் இந்த புட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தை பயன்படுத்தலாம். இப்படி கூட வாக்கியம் அமைக்கலாம், ஹீ இஸ் நாட் ரியலி நைஸ், இஸ் ஜஸ்ட் அ புட்டான். அவன் உண்மையில் நல்லவன் இல்லை. ஹீ இஸ் நைஸ்னா என்ன அர்த்தம், அவன் நல்லவன். ஹீ இஸ் நாட் ரியலி நைஸ், அவன் உண்மையிலே நல்லவன் கிடையாது. இஸ் ஜஸ்ட் அ புட்டான், நல்லவன் மாதிரி அப்படியே ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த புட்டான் அப்படிங்கிறதுக்கு இப்படி வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த காணொளியில் அவற்றை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். இது உங்களுக்கு உண்மையிலே பலனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.